guys, welcome back to our channel Cine Vibes. இனிக்கு நாம அதே சீரிஸோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 6 பார்ட்ஸ் பேக் அவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு கை பட்டன்ல கொடுக்குறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். சோ வித்வுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபிளாஷ்பேக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி நம்ம அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு தயவு செஞ்சு என்னோட பாஸோட நிலைமை நீ புரிஞ்சுக்கோ, நீ தயவு செஞ்சு இந்த சொல்யூஷனை குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் கொடுத்த சொல்யூஷனை ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை குடிக்க மறுத்துருப்பா. இதோ பாரு, உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? உண்மையா லவ் பண்ணிட்டா மறுபடியும் இன்னொருத்தர் யாரையும் லவ் பண்ணணும்னு தோணவே தோணாது. அப்படிப்பட்ட காதல் தான் நான் பாஸ் மேல வச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா இதை என்னால குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த சொல்யூஷனை குடிச்சா நீ கண்டிப்பா ஒரு மறந்து போயிடுவ, அந்த சொல்யூஷன் அவரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா மயக்க நிலைக்கு போயிடுவாரு. இது எல்லாமே நான் உனக்கு எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை என்னோட பாஸ் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனா நீ இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் கேட்டேன். ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டு மயக்க நிலையில ரெண்டு பேரும் இருக்கிற அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த சொல்யூஷனை குடிச்சிட்டு அந்த சொல்யூஷனை தான் எப்படியாச்சு பாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாஸ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு, எனக்கு இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்டே தேவையில்லை, எனக்கு உங்களோட மெமரிஸ் தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே அழைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு உங்களோட உலகத்துக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம பாஸ், நீ என்ன மறந்துருவியா, நான் உன்ன மறக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சிடுறான். அப்படி கடிச்சு வச்சதுக்கான காரணம் என்னன்னா, ஒன்ஸ் அந்த பிளட் பிரிண்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்ம ஹீரோயினால யாரையும் லோ பண்ண முடியாது. அவனுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்க முடியும், அவனை மட்டும்தான் லோ பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சோ நம்ம ஹீரோயின் அந்த கடியும் வாங்கிக்கிறா. நம்ம பாஸ் கடிச்ச உடனே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த டைம்ல நம்ம செக்ரட்டரி இருந்துகிட்டு, நான் எப்படியாச்சு இந்த பிளட் மார்க்க உன்னோட கையில இருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே செக்ரட்டரி இருந்துகிட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா, ஊர் வேலை இந்த பிளட் மார்க் மட்டும் உள்ள கையை விட்டு போகலன்னு வச்சுக்கோ, ஏன் இன்னும் உன்னால யாருமே லவ் பண்ண முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா என்னோட பாஸ்க்காக மட்டும் தான் உன்னால காத்துட்டு இருக்க முடியும், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கத்துனாலும், கண்டிப்பா உன்னோட பாஸ்க்கு நான் ஞாபகம் இருப்பேன் தானே அப்படின்னு மாதிரி கேட்க, கண்டிப்பா ஞாபகம் இருப்ப அப்படின்னு சொல்ல, அப்போ அவருக்காக காத்துட்டு இருக்கிறதுல தப்பில்ல, கண்டிப்பா அவர் என்னை தேடி வருவாரு, தேடி வரும்போது மறுபடியும் நாங்க காதலிப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம செக்ரட்னால எதுவுமே பேச முடியல. பாஸ் இன்னும் மயக்கத்துலதான் இருக்கான். அந்த மயக்கத்திலேயே எப்படியாச்சு அவரோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க போயிட்டு இருக்க அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தி, நம்ம ஆலிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோயின் போடணும்னு நினைச்சிருப்பா இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோவுக்கு போட்டு விடுறா. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டத்தோடையும் ரொம்ப ரொம்ப சோகத்தோடையும் தான் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறா. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், தயவு செஞ்சு என்னை பாக்குறதுக்காக நீ சீக்கிரமா வந்துரு, அது மட்டும் இல்லாம உன் மேல நான் வச்சிருக்க லவ் என்னைக்குமே குறையாது, நான் உன்னை டெய்லி மிஸ் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட உலகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம பாஸ் நடத்திட்டு இருந்த கம்பெனிய நம்ம ஹீரோயின் தான் நடத்த ஆரம்பிக்கிறா. என்னதான் ஒரு கம்பெனிக்கே பாஸா இருந்தாலும் எப்பவும் பண்ற எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த கம்பெனியோட பாஸ் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாலும், இதுக்கு முன்னாடி இந்த சேர்ல நான் லவ் பண்ணவர் உக்காந்துட்டு இருந்தாரு, அவரை மிஸ் பண்றேன்னு சொல்றதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் பாக்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, தயவு செஞ்சு அவனை மறக்கலாம்ல அப்படின்னு சொன்னாலும், என்னால ஒரு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்க பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசாத, நான் அவரை எப்பவுமே காதல் வச்சுட்டு தான் இருப்பேன், இது என்னைக்குமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்ல அவளோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போறா. இப்ப அப்படியே அவ கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பாஸ் ரூம்ல ஒரு பழைய பெட்டிய பாக்குறா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, இவ சின்ன வயசா இருந்திருக்கும் போது அவங்க தாத்தா சொன்ன கதையெல்லாம் கேட்டு உண்மையாவே கேட் மனுஷன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்திருக்கான் போல இருக்கு, அவனுக்கு நம்மளோட ஆசைகளை எழுதி அமைச்சா கண்டிப்பா ரிப்ளை வரும்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பா, இந்த லெட்டர் எல்லாம் போஸ்டும் பண்ணிருப்பா. இந்த எல்லா லெட்டர்ஸும் நம்ம ஆள் தான் எடுத்து வச்சிருக்காரு, நம்ம பாஸ் கிட்டதான் இருக்கு, நம்ம பாஸ் என்ன பண்ணிருப்பான்னா எல்லாத்துக்குமே ரிப்ளை எழுதி ஒரு பொட்டியில வச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் படிச்சு பார்க்கும் போது, என்னோட சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நாள் கூட இருந்த நீங்க ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற அந்த டைம்ல இல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கும் போது, இப்ப நம்ம பாஸ் தான் காட்டுறாங்க, நம்ம பாஸ் இப்ப பாஸா இல்ல அவரோட உலகத்துல இருக்காரு, அவரோட உலகத்துல கூடவே அவரோட செக்ரட்டரியா இருக்கிறாரு, என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்கும் போது அந்த பிரேஸ்லெட்டை பாத்துக்கிட்டே அவ அழுகுறா. அவ என்ன நினைச்சு அழுகுறா, அவ என்ன நினைச்சு அழுகுறா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவரோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும்
இருக்கணும், நான் அவருக்காக சந்தோஷமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கண்டிப்பா என்னோட வாழ்க்கையிலும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவே இருப்பேன். அவரோட நினைவுகளோட நான் எதுக்காக சோகமா வாழணும், நான் எப்பவுமே அவரோட நினைவுகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கைய லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம தாத்தாவை பாக்குறதுக்காக போக, நம்ம தாத்தாவும் நம்ம ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாண பேச்சு எதுவும் எடுக்கவும் இல்லை, அது மட்டும் இல்லாம அதை பத்தி கேட்கவும் இல்லை. இவங்க ரெண்டு பேர் இப்போ ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம தாத்தா வச்சிட்டு இருக்க பொட்டியில மறுபடியும் ரெட் லைட் எரிய ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு ஷீட் அப்படியே கீழே விழுது. அந்த ஷீட்ல அப்படி என்ன இருக்குன்னா, ஒரு பூனை மனிதனால ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, அந்த பொண்ணு வேற யாரோ இல்ல நம்ம ஹீரோனோட அம்மா தான். அதுக்காக தான் நம்ம தாத்தா இவ ஆர்டினரியான லைஃப் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. மேபி இந்த சீரீஸ்க்கு சீசன் 2 வரணுன்றது காரணத்துக்காக இப்படியே விட்டாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இப்படியேதான் இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பாஸோட நினைப்புல இங்க நம்மளோட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, நம்ம பாஸோ அவரோட உலகத்துல நம்ம ஹீரோயினோட நினைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கா. சோ இந்த கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெட்ஸ் எல்லாம் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இந்த டிராமாவை பார்த்து முடிச்ச பிறகு மெயினா அந்த கிளைமேக்ஸ பார்த்த பிறகு எனக்கு ஒரு சாங்கை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா நான் ஷேரோ பண்ணிக்கிறேன், முடிஞ்சா கேளுங்க, இதை தாராளமா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச சாங் தான் நீங்களும் நினைச்சிருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி என்ன சாங் நினைச்சேன்னு சொல்லி கேக்குறீங்களா, இதோ இப்ப ஷேர் பண்றேன், நல்லா கேளுங்க. உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது, காலம் எந்தன் கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது, காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது, கடவுள் வந்த பூமி மீது வாழும் போதிலும் காதல் தோல்வியாகும் போது சாக தோன்றிடும், காதல் இன்றி பூமி மீது வாழ நேர்ந்திடும், கொஞ்ச நேரம் கூட நரகம் போல மாறிடும், இன்று நேற்று நாளையாகும் கொண்டு போகும் காதலே, உன்னை சேர வேண்டித்தானே மண்ணில் எங்கும் வாழ்கிறேன். இந்த சாங் தான் உங்களுக்கும் தோணிருந்தா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணி, இந்த சாங் ஆச்சு தோணிருந்தா கூட கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாவே போட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ்ல மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் சீட்டா, பை பை.